ஏனென்றால் நான் அவர்கள் சிலரிடத்தில் கோபத்தை பார்த்திருக்கின்றேன். இது என்னை சீர்கட செய்திருக்கிறது. இது எனக்கு சொல்கிறது, உன் பிள்ளைகளின் தொந்தரவில்லாத அமைதியும் சமாதானமும் பெரிதாய் இருக்கும். அது உண்மையாகவே அமைதியாகவும் சமாதானமாகவும் தொந்தரவு செய்யாமல் ஸ்திரமுடையதாகவும் இருக்கும். சாத்தானை பார்த்து கொண்டிருங்கள். ஏசாய் 59:21 வசனத்திற்கு போவோம். என்னை பொறுத்தவரை இது நான் அவர்களோடு ஏற்படுத்தும் உடன்படிக்கையாக இருக்கிறது என கர்த்தர் சொல்கிறார். உன் மேலிருக்கிற என்னுடைய ஆவியானவர் தேவனுடைய கட்டளைகளை இதயத்திற்கு உள்ளாக எழுதுகிறவரும் நான் உன் வாயில் போட்ட என்னுடைய வார்த்தைகளும் இப்போது பாருங்கள், இது முதல் என்றென்றைக்கும் இது உன் வாயில் இருந்தோம், உன் சந்ததியின் பிள்ளைகளின் வாயில் இருந்தோம், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது முதல் என்றென்றைக்கும். இப்போது அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ரத்தத்தினால் மாத்திரம் மூடப்படவில்லை, அதனாலேயே ஜனங்களுக்கு என்னை ஊழியம் செய்யவும் அதிலே என் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். இப்போது என் பேரப்பிள்ளைகளும் இதில் சம்பந்தப்பட வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நன்மையானவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நான் உன் இரத்த சம்பந்தமானவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை தருவேன். ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் நன்மையானவர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அது அநேக ஜனங்களை பாதிக்கிறது. அதே போல் ஒவ்வொரு முறையும் தீமையானவர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அதுவும் அநேக ஜனங்களை பாதிக்கிறது. இது எங்களை பற்றி மாத்திரமல்ல, பெனி டெபரா கிறிஸ்டட் இங்க வாங்க. கிறிஸ்கைன்னு உனக்கு சொல்ல மறந்துட்ட, சீக்கிரமா. நீ நல்லவ, உண்மையாவே அதை பெற்றுக்கொள்வாய். எங்களுக்கு இயற்கையான ரத்த சம்பந்தம் மட்டுமல்ல, இங்கே என் பிள்ளைகளும் நிறைய பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நான் அவர்களை இங்கே வரவழைக்க முடியும். அநேகர் அவர்களுடைய புகைப்படங்களை எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த 4 பேரை மட்டுமே எனக்கு தெரியும் என்று எனக்கு மைக்ரோஃபோன் வேணும். கிறிஸ், இந்த 4 பேரிடம் என்னுடைய ஊழியம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அறிவேன். இங்கே வா பெண்ணி, சீக்கிரம். இது இணையான வாக்கியங்கள் போல இருக்கப் போகிறது. ஜனங்களுக்கு சொல்லு, உன்னை எனக்கு எத்தனை வருஷங்களா தெரியும்? 20 வருஷங்களா? சரி, எப்படி நான் உனக்கு அதிகமாக உதவி செஞ்சுருக்கேன்? கொடுப்பதை குறித்த காரியத்தில் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. நான் ரொம்ப கருமையாக யாருமே பார்க்காத சுயநலம் பிடிச்சவளா இருந்தேன். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்ச நேரத்தில் எனக்கு கொடுக்க சொல்லி தந்தீங்க. முதலாவது நான் கொடுத்தது கொடுக்கறதுங்கிற என்னோட இதயத்தோட எண்ணத்தையே. ஒரு நாள் உங்களோட ஒரு கூட்டத்தில் அந்த காணிக்க தட்டில் அதை கொடுத்தேன். அப்போதுலேருந்து என்னோட கண்கள் திறக்கப்பட்டுச்சு. என்கிட்ட இல்லாததில் இல்லை, என்கிட்ட இருக்கிறதுல. நன்றி டெபரா. நீங்கள் எப்படி மனுஷங்களுக்கு வித்தியாசமான வழியில் உதவ முடியும்னு காட்ட விரும்புகிறேன். நான் எப்படி உங்க வாழ்க்கையை பாதிச்சேன் டெபரா? நீங்கள் முதல் முறையாக அந்த சலூனுக்கு வந்தீர்கள். எனக்கு தேவையான ஏதோ ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறது என்று யோசித்தேன். அது என்னவென்று எனக்கு தெரியாது. நீங்கள் வந்தீர்கள், வந்து கொண்டே இருந்தீர்கள். என்னை நேசித்து என்னோடு நன்றாக இருந்தீர்கள். அடுத்த காரியம், நீங்கள் எனக்கும் என் கணவருக்கும் திருமணம் செய்து வைத்தீர்கள். நான் என் நண்பரோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள். என்னுடைய முழு வாழ்க்கையை மாறிற்று. இப்போது நான் அவர்களுக்கு அந்தரங்க காரியதர்சி. இந்த வாழ்க்கையை என்னால நம்ப முடியல. எல்லாவற்றையும் மாற்றிவிட்டீர்கள். இனி போதைப் பொருள் இல்லை, பாவத்தில் வாழ்வது இல்லை, எல்லாம் மாறிவிட்டது. என்னுடைய மகன், இது அவர்களுக்காக இல்லை. நான் அவனை சந்திக்கும் போது அவனுக்கு 4 வயது, அவனுக்கு இப்போது 15 வயதாகிறது. அவன் வாரத்துக்கு 2 முறை ஆலயத்திற்கு செல்கிறான். அவன் இப்போது முழுவதும் வித்தியாசமானவனாக இருக்கிறான். இது நடக்காமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவன் முழுவதும் வித்தியாசமானவனாக இருந்திருக்கான். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்த போது யாரோ ஒருவர் இப்படி சொல்ல கேட்டேன், இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று எண்ணுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மனிதனை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்தினால் அது 1000 பேரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தும் வாய்ப்புடையதாக இருக்கிறது என்று. ஏனென்றால் நீங்கள் ஒருவரை பாதிக்கும் போது அவர்கள் யாரோ ஒருவரை பாதிக்கிறார்கள். அவர்கள் யாரோ ஒருவரை அவளுடைய அம்மா பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவளுடைய சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவளுடைய மகன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய தேர்ந்தெடுத்தல் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் உணர வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டும், நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. நாம்
ரட்சிக்கப்பட்ட போது தேவனுக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்றால் நம்மை வெளியே அனுப்பியிருப்பார். அவர் நம்மை இங்கே வைத்திருக்கிறார், ஏனென்றால் அவருக்கு நாம் தேவை. நாம் கிறிஸ்தவனுடைய தூதர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய தேவைகளை நம் மூலமாக செய்கின்றார். இது கடினமானது. இதுதான் கிறிஸ். கிறிஸ் ஏற்கனவே ஒரு ஊழியக்காரி. நான் அவளை மேலே வர சொல்ல போறேன்னு அவளுக்கு சொல்லலை, அதனால நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிதான், நிறைய வழிகள். என்னிடத்தில் ஒருவர் உங்களுடைய ஒளி நாடாவை 10 வருடங்களுக்கு முன் கொடுத்தார்கள். அதிலே ஒரு வாக்கியம் இருந்தது, மனிதர்களை காயப்படுத்துவது அவர்களை காயப்படுத்தும் என்று. இது எனக்கு ஒரு வெளிப்பாட்டை போல இருந்தது. நான் உயர்நிலைப் பள்ளியிலே ஆராய்ச்சி கட்டுரைகளை போதித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் சுவிசேஷத்திற்கு முன்னானவர்கள், அதனால் இயேசுவை பற்றி பேச அனுமதிக்கப்படவில்லை. நாங்கள் இந்த முழு ஆராய்ச்சி கட்டுரையையும் செய்தோம். அது மனிதர்களை காயப்படுத்துவது அவர்களை காயப்படுத்தும் என்பதே. அந்த நேரத்தில் இது வாசகத்தின்படி தோன்றினாலும் எங்கள் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. தனிப்பட்ட முறையில் 12 வருடங்களாக தத்தெடுக்கப்பட்ட பின்னணியில் இருந்து வந்த எனக்கு அது விளக்குகள் எல்லாம் அணைந்தது போல இருந்தது. அப்போது தான் திடீரென பல வழிகளில் ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய விரும்பும் போது கவனமில்லாமலேயே அவர்களை காயப்படுத்துகிறேன் என உணர்ந்தேன். ஆனால் அந்த வாக்கியம் மட்டுமே என்னை விடுதலையாக்கி ஜனங்களை பாதிக்க உதவி இருக்கிறது. நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் இப்போது நான் இவர்களை வெளிப்படையாக கொண்டு வந்தது நான் எவ்வளவு நல்லவள், எவ்வளவு ஜனங்களுக்கு உதவி செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்வதற்கல்ல. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் எப்படி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன் என்பதே. என் வாழ்க்கை உடைந்து போய் பரிதாபமாக இருந்தது. நான் மதுவுக்கும் வன்முறைக்கும் உங்களை சுற்றியுள்ள எல்லா தீய பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தேன். நான் முதலில் ஒரு மனிதனை திருமணம் செய்தேன். அவர் என்னோடு எதையும் செய்யக்கூடியவராக இருந்தார். அவருக்கு என்னை காட்டிலும் அதிக பிரச்சனை இருந்தது. அது ஒரு விபத்திலே முடிந்து போயிற்று. மேற்கொள்ள எனக்கு நிறைய இருந்தது. நான் தலைமுறை கணக்கான அலங்கோலங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அது கடினமானது. நான் கடந்து வந்த இந்த சூழ்நிலையை அநேகர் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அது கடினமானது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வெளியே வருவது மிக கடினம். நீங்கள் நிச்சயித்திருக்க வேண்டும். நீங்கள் அதிலே திடமாக இருக்க வேண்டும். காரியங்களுக்கு கூட கடந்து போக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் தனிமையாக இருக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே ஒருவராக இருக்கலாம். விலகாமல் விட்டு கொடுப்பது மிகவும் கடினமான காரியம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் அலங்கோலங்களில் இருந்து வெளியே வர மட்டும் முயற்சி செய்யவில்லை. தேவன் தம் ஊழியத்திற்கென்று என்னை அழைத்தார். அதனால் சாத்தான் பின்னாக இருந்து என்னை தாக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது முன்னாக இருந்து தாக்குகிறான். நான் முன்னோக்கி செல்வதை தடுக்க முயற்சிக்கிறான். 76 வருடம் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றதால் என் சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் முழுவதுமாக அநேக காரியங்களுக்கு கூட கடந்து போயிருக்கிறேன். என்னவென்று தெரியுமா? எனக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தால் அது என்னை அச்சுறுத்துகிறது. எனக்கு தெரியாது இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று. என் பேரப்பிள்ளைகளை பற்றி என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாள் இரவு என்னுடைய அலுவலகத் தரையில் படுத்துக்கொண்டு நாற்காலியின் கால்களை பிடித்துக் கொண்டிருந்தேன். மிக மோசமாக தேவனை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று விரும்பினேன். கதறினேன், ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியாது, இது மிக கடினம், நான் அதை பற்றி கொண்டு சொல்வேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, உதவி செய்ய, ஓடி போகாதபடி உதவி செய்ய ஆண்டவரே. இந்த வேதனை என்னுடைய சதையின் ஊடாய் கிழித்துக் கொண்டு போகிறது. மற்றவர்களுக்கு சொல்கிறேன், ஆனால் என்னையே பார்த்துக் கொள்ள விரும்புகிறேன். என் கணவரை வேகமாக நடக்க சொல்கிறேன், ஏனென்றால் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதையே செய்யப் போகிறேன். நான் கடந்து வந்த போராட்டங்கள் மூலம் எப்படி பணி உள்ளவளாய் இருப்பது என்பதை கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எனக்குள் அவ்வளவு துர்நாற்றமும் என்னுடைய ஆத்மாவில் எதிர்ப்பும் இருந்தது. நான் மிக சந்தோஷப்படுகிறேன், ஏனென்றால் நான் விலகவும் இல்லை, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நான் 4 பேரை சாட்சியாக வைத்திருக்கிறேன். இதை நான் பெருமையாக கூறவில்லை. நான் உதவி செய்த ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று அறிவேன். ஒருவேளை என்னை போன்ற ஊழியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் சரியானதை தேர்ந்தெடுக்கும் போது 1000 ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நீங்கள் உதவ முடியும். சரியானதை தேர்ந்தெடுப்பது என்பது எல்லா காரியத்திலும் சரியான மனப்பான்மை உடையதாக இருக்கிறது. நீங்கள் எந்த மாதிரியான ஆவிக்குரிய சொத்தை வைத்து போகிறீர்கள்? சங்கீதம் 89 போவோம். அந்த வாக்கியத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். எல்லோரும் சொல்லுங்கள், நான் தேர்ந்தெடுப்பது அநேகரை பாதிக்கிறது. நீங்கள் எண்ணுகிறபடியே உண்மையாக சொல்லுங்கள். நீங்கள் இதை படிக்கும் போது இது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் உண்மையை அறிய வேண்டுமானால் அது நம்ப சற்று கடினம். நாம் 28 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறோம். சங்கீதம் 89:28. நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபையையும் அன்பான இரக்கத்தையும் அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பேன். என்னுடைய உடன்படிக்கை அவனோடு உண்மையாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவன் தாவீதோடு உள்ள உடன்படிக்கை குறித்து பேசுகிறார்.
அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகினால், இப்போது அவர் தாவீதின் பிள்ளைகள் அவருடைய நியாயங்களின்படி நடவாமல் இருக்கும்போது அவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார். அவர்கள் என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தாலோ அல்லது கெடுத்தாலோ அப்போது நான் அவர்கள் மீறுதலை கோலினால் தண்டிப்பேன், மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் கண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். பொய் சொல்லி அவனுக்கு பொய்யாய் இராதது. என்னுடைய உடன்படிக்கையை மீறி கெடுக்காமலும் என்னுடைய உதடுகள் விரும்பியதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், அது உடைத்தெறியப்படப் போவதில்லை. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர் சொல்கிறார், சரி பாருங்கள், என்னை ஆராதிக்க யாராவது கிடைப்பார்கள் என்றால் உண்மையாக ஆராதிக்க. நான் சபைக்கு போவதை மட்டும் பேசவில்லை. வெறுமனை சபைக்கு போவதும் உண்மையில் அடிப்படை கிறிஸ்தவனாக இருப்பதும் இரு வெவ்வேறான காரியமாக இருக்கலாம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு புதிய ஈடுபாடு இருக்கிறது, அநேகருக்கு சபையோடு தொடர்பு இருக்கிறது, ஆனால் தேவனோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை என்று யோசிக்கிறேன். நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்களா? நான் சபைக்கு போகிறேன். நான் நாள் முழுதும் காரில் உட்கார்ந்தால் நான் காராகி விட முடியாது. ஆமே, உண்மையாக நான் யோசிக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு சபையோடு உறவு இருக்கிறது, ஆனால் இயேசுவோடு அவர்களுக்கு உறவு இல்லை. அவர்களால் சபையில் நடப்பதை சொல்ல முடியும், ஆனால் அவர்களால் இயேசுவின் குணாதிசயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியாது. அவருடைய கீழ்ப்படிதல் அவர்களுக்கு தெரியாது, அவருடைய உடன்படிக்கை பற்றி தெரியாது, கிருபையை பற்றி தெரியாது, அவர் அன்பை பற்றி தெரியாது. அவர் சொல்கிறார், என்னோடு உடன்படிக்கை செய்ய யாராவது எனக்கு கிடைப்பார்கள் என்றால் தயவு செய்து இன்று எனக்கு செவி கொடுங்கள். என்னோடு கூட உடன்படிக்கை செய்ய யாராவது எனக்கு கிடைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுவார்கள். விலைக்கிரயம் கொடுக்க, நாற்காலியின் கால்களை பிடிக்க வேண்டுமானாலும் பிடிக்க, பாவிகளின் கூட்டத்தை பின்பற்றுவதை விட தன்னந்தனிமையாய் இருந்து கொள்ள, இதை சரியாய் செய்ய நான் யாரையாவது கண்டுபிடித்தால், இப்போது சொல்கிறேன், அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகி அவர்கள் பாவம் செய்தால் நான் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை சரி செய்வேன். அவர்களை அதோடு இருக்க விட்டுவிட மாட்டேன். ஆனால் பாவத்தின் பின்னணியில் இருந்து வந்த யாரோ ஒருவருடைய பிள்ளைகள் இடத்தில் செய்வதை போல இவர்களிடத்தில் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னோடு செய்த என் கிருபையின் உடன்படிக்கையை 1000 தலைமுறை மட்டும் ஞாபகத்தில் வைப்பேன். இது உங்கள் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்தால் அவர்களை ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், உங்களுக்கு கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருந்து அவர்கள் உங்களுக்கு ஏதாவது போதித்திருந்தால் அவர்களுடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். ஏனென்றால் உங்களை எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த மனிதன் சொன்னார், அவன் 4 தலைமுறையாகவே பெந்தகோஸ்தே பிரசங்கியார்களாக இருந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று. அவன் சொன்ன ஒரு காரியம் என்னை உற்சாகப்படுத்தியது. அவன் சொன்னால், நான் பாவம் செய்ய முயற்சித்தாலும் என்னால் செய்ய முடியவில்லை. அவன் சொன்னால், நான் எந்த ஒரு நல்ல பாவத்தையும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் யாராவது பார்த்து என் அம்மாவிடம் சொல்லி விடுகிறார்கள். நான் என்ன செய்ய முயற்சித்தேன் என்ற கவலையில்லை. எல்லோரும் இதை செய்தார்கள், எல்லோரும் அதை செய்து அதிலேயே இருப்பார்கள். ஆனால் ஓஹோ, நான் இல்லை, நான் அதிலேயே இருக்க முடியாது. ஏனென்றால் என் அம்மா எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் சொன்னான், என் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னரே இது இருந்தது. பாவியாக இருக்க எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் என் அம்மா ஏற்கனவே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், நானும் இந்த இரக்கத்தில் உடன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆமே. சரி, மற்றொன்று எரேமியா 33. நீங்கள் தீர்மானங்களை எடுக்கும் போது உங்களுக்காக மட்டும் தீர்மானம் எடுப்பதில்லை என்று மறக்காதீர்கள். உங்களோடு பணிபுரிகிறவர்களுக்கும் சேர்த்து தீர்மானிக்கிறீர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் சேர்த்து தீர்மானிக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக தீர்மானிக்கிறீர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். இது யாருக்காவது தகுதியுடையதாக தோன்றுகிறதா? இங்கே யாராவது அக்கறைப்படுகிறீர்களா? அதை நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களுக்காக மட்டுமல்ல. இந்த மனப்பான்மையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சபையில் இருந்தால் வாலிபர் ஊழியத்தில் பணத்தை போட ஆரம்பிக்க வேண்டும், குழந்தைகள் ஊழியத்தில் பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும், நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும். நாம் இப்போது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யவில்லை என்றால் நமக்கு எதிர்காலம் இருக்காது.
இந்த தேசத்தில் ஒழுக்கம் வேகமாக தவறிக்கொண்டிருந்தாலும் சில நல்ல காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அதுவும் திருப்பப்படுகிறது. இந்த தலைமுறையின் பிள்ளைகளுக்கு, வாலிபருக்கு உதவ நாம் ஏதாவது செய்யவில்லை என்றால் அதில் ஒருவருக்காக இப்போதிலிருந்து 100 வருடத்திற்கு இருக்க நான் விரும்பவில்லை. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை மாற்ற முடியும், ஆனால் அதற்கு ஜெபமும் முயற்சியும் முதலீடும் தேவை. ஆமென். எரேமியா 33. நான் உணர்ச்சி வசப்படுவதால் யோசிக்க முடியவில்லை. நான் பேசாமல் இருப்பேன் என்று ஆணையிட்டேன், ஆனால் என்னால் முடியவில்லை. எரேமியா 33:17. இதை கேளுங்கள், இதை சற்று கேளுங்கள். ஆண்டவர் இப்படி சொல்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் சந்ததி தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் இப்படி சொல்கிறார், குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணி உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணி உடன்படிக்கையும் அவமாக்கினால் உன் தாசனாகி தாவிதோடு நான் பண்ணின என் உடன்படிக்கை அவமாகும். அவர் சொல்கிறார், நான் தாவிதோடு ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்ய நான் அவனுக்கு ஆணையிட்டேன். ஏனென்றால் அவன் என்னை சேவிக்கும்படி எடுத்த தீர்மானம் மிக உறுதியானது. இந்த உடன்படிக்கையை அவமாக்க ஒரே வழி இரவையும் பகலையும் குறித்த உடன்படிக்கையை அவமாக்குவதே. அப்போது என் தாசனாகி தாவீதோடு நான் பண்ணிய உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரரோடு பண்ணிய உடன்படிக்கையும் அப்போது அவமாகும். வசனம் 22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இங்கே ஒரு சின்ன குறியை போடுகிறேன். நம்முடைய சந்ததி நாம் பாதிக்கிற ஜனங்களே. அவர் சொல்லுகிறார், தாவீது அந்த ஜனங்களை உறுதியான வழியில் பாதிப்பான் என்று. அவன் நல்ல தீர்மானங்களை எடுத்தால் அவர்கள் எல்லோரும் வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் இருப்பார்கள். அவன் அநேக ஜனங்கள் உறுதியான வழியில் பாதிப்பான். அவன் பாதிக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் நீங்கள் எண்ணக்கூட முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், தாவீது இறந்து 23 வருடங்களுக்கு பிறகு சாலமோன் அறிவீனமாய் வாழ்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இரக்கத்தை கொடுப்பேன், ஏனென்றால் தாவீதோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். தாவீது இறந்து 57 வருடங்களுக்கு பிறகு அவனுடைய கொள்ளுப்பேரன் அழிந்து போக வேண்டிய நேரத்தில் இரக்கத்தை தருகிறார். தாவீது இறந்து 305 வருடங்களுக்கு பிறகு எசேக்கியா எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டு அழிந்து போக வேண்டிய நேரத்தில் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு உன்னிமித்தம் உதவாமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமே உதவுவேன். நான் தாவீதை நினைத்து உனக்கு உதவி செய்வேன், ஏனென்றால் தாவீதோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவருக்கு துதி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வாழ்வு மரணத்திற்கு முன் அமர்ந்திருக்கிறீர்கள். வாழ்வை தேர்ந்தெடுங்க. இந்த ஆண்டின் பெண்கள் மாநாடு குறித்து பரவசம் அடைகின்றேன். வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நேரம் முதலீடு செய்யப்படுகிறது, பணம் முதலீடு செய்யப்படுகிறது. ஒருவேளை வசிக்கும் இடத்தில் இருந்து பயணிக்க வேண்டியிருக்கும். உங்கள் குழந்தைக்காக பேபி சிட்டர் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அப்படி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குள்ளாக விதைப்பீர்களானால் ஆவியின் வாழ்வில் இருந்தும் நித்திய வாழ்வில் இருந்தும் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுடன் சிறு கூடார சந்திப்பு நடத்த நேரம் ஒதுக்குவது. ஆகவே எங்களோடு வந்து சேருமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்வை அது நிச்சயம் மாற்றும் என்று நம்புகிறேன்.